ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்க பீட்டர் பிரசாந்த். இவர் நம்ம ஃப்ரெண்டு தீனா. இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம 220 பைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பைக்குக்கு நம்ம இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சில் சார்ஜர் போடுற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் நேற்று தான் வாங்கினேன். இதில் நம்ம யூஎஸ்பி போட்டு சார்ஜர் போட்டுக்கலாம். இந்த சுவிட்சை தான் வந்து நம்ம இப்போ நம்ம வண்டியில் மாட்ட போகிறோம். இதோட வயரிங் வீடியோ வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் போடுறேன், தெளிவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற சுவிச்சு. இந்த சுவிட்சை நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த சுவிட்சை போட்டுட்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணேன்னா நாலு இண்டிகேட்டரும் எரியும். அதனால தான் வந்து நான் இந்த சுவிட்சு போட்டிருக்கேன். எனக்கு இப்போதைக்கு இந்த சுவிட்சு வந்து தேவையில்லை. இந்த சுவிட்சை வந்து இப்போ நம்ம கழட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு போல்ட்டையும் கழட்டிடலாம். இதை நம்ம கழட்டிட்டோம். இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ வருது பார்த்தீங்களா, இது ரெண்டு தான் இப்போ நம்ம கழட்டிடலாம். இதான் பார்த்தீங்கன்னா பழைய சுவிச்சு. இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த புது சுவிட்சை போட்டுடலாம். இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த புது சுவிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு ஒயர் வரும். இது பாருங்க, இந்த ரெண்டு ஒயர் வந்து சுவிட்சோட ஒயரு, இந்த பிளாக்கு ரெட்டு, இந்த ரெண்டு ஒயர் வந்து சார்ஜரோட ஒயரு. இதை வந்து நான் கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் நீட்டாக, ஏன்னா ஒயர் கொஞ்சம் எட்டணுன்றதுக்காக. இப்போ இதில் வந்து எப்படி சார்ஜர் ஒர்க் ஆகுதுன்ட்டு நம்ம பேட்டரியிலேருந்து டைரக்ட் லைன் போட்டு சார்ஜர் ஏறுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியில் வச்சு செக் பண்ணிடலாம். பிளாக் கலர் வந்து மைனஸில் வச்சுக்கலாம். சும்மா நம்ம டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. நான் இதை எடுத்துட்டேன்னா லைட் எரியல. இங்கே பாருங்க, இந்த சார்ஜர் போடுற இடத்துல நான் போட்டேன்னா லைட் எரியுது, எடுத்துட்டேன்னா ஆஃப் ஆகிடும். நம்ம இதை வந்து டைரெக்டாக பேட்டரியில் லைன் கொடுத்தா சார்ஜர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து லோ ஆகிடும். நம்ம இதை வந்து சாவி லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சாவி ஆன் பண்ணால் மட்டும் இதில் லைன் வர்ற மாதிரி, அப்படி தான் நம்ம வந்து இதில் நம்ம ஒயர் கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு இது ரெண்டு பேக்கில் இருக்கிற இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் கழட்டிடலாம். இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சை வச்சு நாலு இண்டிகேட்டரும் எரியற மாதிரி லைன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜர் போடுறதுக்கும் லைன் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இதில் மாட்டிடலாம். இது வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்க்ரூ போட்டுடலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒயரிங் கொடுத்துடலாம். ஒயரை வந்து கரெக்டாக இதுக்குள்ளே ரூட் பண்ணி கொண்டு வரணும்.
வயரை கரெக்டாக வந்து இதுக்குள்ளே நம்ம ரூட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். காய்ஸ், பெட்ரோல் டேங்க் இருக்கிறதால ஒயரிங்லாம் போகிறதுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் ரெண்டு ஷீல்டையும் கழட்டிட்டு டேங்கை கழட்டிட்டோம். இனிமேல் வந்து ஒயரிங்கை வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர இண்டிகேட்டர் ஒயரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது கீழே பார்த்தீங்கன்னா தோருக்கு பார்த்தீங்களா, இந்த போல்டுலேருந்து வர ஒயர் தான் இது தான் வந்து இண்டிகேட்டர் ஒயரு. இதில் வந்து நெகட்டிவ் எது பாசிட்டிவ் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுவிட்சில் வர இந்த ரெண்டு ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடு வர இண்டிகேட்டரில் வெறும் பிளெயின் பச்சை கலர்னு ஒரு ஒயர் வரும். இதில் வந்து ரெண்டு கலர் வருது பார்த்தீங்களா. இது வந்து இண்டிகேட்டரோட ஒயரு. நான் வந்து சாக்கெட்லாம் கட் பண்ணி ஒயர் மூலமாக ஜாயின் பண்ணிட்டேன். இண்டிகேட்டருக்கு வந்து ரெண்டு ஒயர் வரும், ரெண்டு கலரில் வந்து ஒயர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் வருது, பிளாக்ல எல்லோ கலர் கோடு வருது. இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் வந்து நம்ம ஸ்விட்சில் வர ஒரு ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம வந்து ஸ்விட்சில் வர இன்னொரு ஒயரு, அதில் வந்து இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் போட்டேன். அந்த ஒயர் வந்து இந்த முனையில் வருது. அதை எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் வர இண்டிகேட்டரில் வர இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஒயர் வருது. இதுலேயும் வந்து பிளாக்ல எல்லோ கலர் கோடு போட்டது, ஒன்று வந்து கிரே கலரு. அதில் வந்து நம்ம கிரே கலர் ஒயரில் தான் நம்ம வந்து லைனை கொடுக்கணும். நம்ம இப்போ ஒயர் கொடுத்துட்டு இப்போ நம்ம சாவி ஆன் பண்ணி செக் பண்ணலாம். சாவி ஆன் பண்ணிட்டு இண்டிகேட்டர் போடுறேன். இண்டிகேட்டர் ஏதாவது ஒரு சைடு போட்டு இந்த சுவிட்சை நான் வந்து மேலே ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நாலு இண்டிகேட்டரும் எரியும், பேக்கில் ரெண்டு, ஃப்ரண்ட்டில் ரெண்டு. இப்போ வந்து நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன்னா ஒரு சைடு மட்டும்தான் எரியும். இப்போ இந்த சுவிட்சு போட்டோம்னா ரெண்டு சைடும் எரியும். ஒயரை வந்து எல்லாத்தையும் நம்ம டேப் பண்ணிட்டோம். ஸ்விட்சில் வர பிளாக் கலர் ஒயரை வந்து இண்டிகேட்டரில் வர சிங்கிள் கலர் கிரே கலர் ஒயரில் வந்து நம்ம டேப் போட்டு பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை அழகாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி உள்ளே போட்டு இதை பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிரீன் கலர் ஒயரை வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஸ்விட்சோட பிளாக் கலர் ஒயர் தான். இப்போ இதை வந்து இப்படி கீழ் வழியாக ரூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் வர இண்டிகேட்டரில் ரெண்டு கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, பிளாக்ல எல்லோ கலர் கோடு போட்ட ஒயரு. அது இல்லாமல் இந்த பிளெயின் பிளாக் கலரில் தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் கலர் ஒயர் வராமல் சிங்கிள் கலர் ஒயரில் தான் நம்ம லைன் கொடுக்கணும். நம்ம இதை இதில் லைன் கொடுத்துடலாம். லைன் கொடுத்துட்டு இதையும் நம்ம இண்டிகேட்டரையும் லைன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சைடும் நம்ம ஒயரை வந்து ஃபுல்லாக டேப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெண்டு சைடும் வந்து ஒயரை டேப் பண்ணிட்டோம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும். இப்போ நம்ம ஒயர் லைன்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம். இந்த ரப்பரை போட்டு இதில் மூடி எதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பேக் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ சுவிட்சுக்கான ஒயர் லைன் நம்ம கொடுத்தாச்சு. பேலன்ஸ் வந்து இந்த யூஎஸ்பி சார்ஜர் போடுற லைன் தான் இப்போ நம்ம கொடுக்கணும். இது ரொம்பவே ஈஸி, நான் இது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த ஒயரில் வந்துட்டு பார்த்தீங்களா, ரெட்டு பிளாக் ரெண்டு ஒயரு. இதில் பிளாக் வந்து வண்டியில் எங்கே பாடி பண்ணாலும் எரியும். ரெட் கலர் ஒயர் வந்து இதுதான் வந்து வண்டியோட கீ லைனு. சாவி போட்டால் லைன் எரியிறது. இப்போ நான் வந்து சாவி ஆன் பண்ணுற பாருங்கள். இப்போ இது வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதை நான் போடலை. இது பாருங்கள், இதில் வர பிளாக்கு ரெட்டு ரெண்டுமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வண்டி ஆன் பண்ணால் வண்டி ஆன் ஆகாது. இதுதான் வந்து சாவி லைனு. இதில் வந்து ரெண்டு கலர் ஒயர் வருது, ஒன்று ஒயிட்டு ஒன்று ப்ரௌன் கலரு. இந்த ப்ரௌன் கலர் ஒயரில் தான் நம்ம வந்து ரெட் கலர் ஒயரை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். வாங்க இதை மேட்ச் பண்ணிடலாம். ஒயரை வந்து அதே மாதிரி இந்த சைடு ரூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த சைடு நம்ம ரூட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த ரெண்டு ஒயரில் இப்படி மேட்ச் பண்ணும்போது ப்ரௌன் கலர் ஒயர் எந்த பக்கம் வருதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வருது. அப்போ நம்ம இதில் மேல் பக்கத்தில் ஒயர் ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தில் இதை சுருவிட்டு நம்ம சாக்கெட் போட்டிருந்தோம். அவ்வளோதான், இதை நம்ம சாக்கெட் போட்டாச்சு. இது வந்து நார்மல் தான், ரெட் கலர் சாக்கெட்டை வந்து நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு பிளாக் கலர் ஒயரு. எதுலேயுமே நான் வந்து பாடி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வண்டி ஆன் பண்ணுறேன். வண்டி ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைன் வரல, ஏன்னா நான் இப்போ வந்து பிளாக் கலர் ஒயரை வந்து நான் எதுலேயுமே பாடி பண்ணலை. இப்போ நான் இதை வந்து எதுலையாவது பாடி பண்ணணும். இது வந்து ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால இங்கே இருக்கிற போல்டில் எட்டுற மாதிரி ஒயரை கொஞ்சம் லென்த்தாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை வந்து நான் இந்த போல்டில் வைக்கிறேன். வச்சவுடனே லைட் எரியுதா? எடுத்துட்டால் லைட் எரியாது. அப்போ நம்ம வந்து இந்த போல்டில் வந்து பாடி எர்த்து வருது. அப்போ நம்ம இந்த போல்டை கழட்டி நம்ம இதில் வந்து நம்ம எர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒயரை வந்து டேப் பண்ணி ஒயரை வந்து லென்த் ஆக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒயரை வந்து நம்ம லென்த்தாக கொண்டு வந்துட்டோம். இதில் வந்து இந்த போல்டுக்கு எட்டுற மாதிரி நம்ம ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒயரை வந்து இந்த மாதிரி பெருசாக இன்சுலேஷன் பண்ணிடலாம். இன்சுலேஷன் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து கழட்டிடலாம். இந்த போல்டை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இந்த போல்டு வந்து மறக்காம டைட் பண்ணிடுங்க, ஏன்னா இது ஃபேரிங்கோட போல்டு. இதை நீங்க டைட் பண்ணலனா பயங்கரமான வைப்ரேஷன் வரும். ஓகே, ஓரளவுக்கு டைட் போதும். இப்போ நம்ம வண்டி சாவி ஆன் பண்ணால் இங்கே லைட் எரியும். நமக்கு இப்போ சாவி ஆன் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து நமக்கு லைன் வரும். ஆஃப் பண்ணிட்டால் லைன் வராது. அப்போ நமக்கு வந்து பேட்டரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பேட்டரி டவுன் ஆகாது. அதே மாதிரி நம்ம சார்ஜர் போடும்போது மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும். மழை டைம்லலாம் இதை திறந்து வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக இது உள்ள தண்ணி போய் இது ரிப்பேர் ஆகிடும். இப்போ நமக்கு சாவி ஆன் பண்ணால் லைன் கொடுக்குற ஒயரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் போட்டு சார்ஜர் ஏறுதான் செக் பண்ணிக்கலாம்.
சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஏறுது. இது வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் ஏறாது, நார்மலாக ஏறும். இதை நீங்கள் வந்து பைக்கை வந்து ஓட்டும் போது நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காய்ஸ், நான் இதுக்கு முன்னாடி இந்த சார்ஜர் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஒயரிங் தான், பிளாக்கு ரெட்டு ரெண்டு ஒயரை வச்சு சாவியில் லைன் கொடுத்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் எந்த இடத்துல வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வச்சுருந்தேன். இது இப்படி இருக்கும், இந்த ஹோல்ஸ் வந்து இதுக்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மழை டைம் வேறு ஆரம்பிச்சிச்சு, தண்ணியே வந்து இந்த இன்ஜின் அளவுக்குலாம் எங்கள் தெருவண்டெல்லாம் தண்ணி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக இது உள்ள தண்ணி போய் ரிப்பேர் ஆகிடும். நான் இப்போ தான் இதை வந்து ரிப்பேர் பண்ணேன். இது உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி போகாத அளவுக்கு டேப் போட்டு ஃபெவிக்விக்லாம் போட்டு உள்ளே வந்து வேறு ஒரு ஒயரிங்கை போட்டு சாலரிங் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன தான் ரெடி பண்ணி இந்த இடத்துல வச்சு சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணால் கூட நம் இது உள்ளே வந்து ஈஸியாக தண்ணி போயிடும். இந்த கேப்பு போட்டால் கூட ஈஸியாக வந்து இதுக்குள்ளே தண்ணி போயிடும். இதுவே வந்து நமக்கு சார்ஜர் வந்து மேலே இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து சார்ஜர் வந்து சார்ஜருக்குள்ளே வந்து தண்ணி போகாது. கேபிளை இங்கே போட்டுட்டு பெட்ரோல் டேங்க்கு மேலே மொபைலை வச்சுட்டு ஈஸியாக நம்ம மொபைலை வந்து சார்ஜர் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். இந்த சுவிட்சு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இந்த சுவிட்சோட பையிங் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாரும் இதை ஸ்பேர் பார்ட் ஷாப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ ட்ரை பண்ணுங்கள்.